வெல்கம் பேக் டு ஃபிளா சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் பாடம் பன்னிரெண்டு என்னென்ன கண்டாய் வழியிலே பாடத்தைப் பற்றி காணலாம் சுபிக்ஷா நான்காம் வகுப்பு படிக்கிறாள் அவள் பள்ளி செல்ல வேண்டுமென்றால் பாலத்தை கடந்துதான் செல்லுதல் வேண்டும் ஏனெனில் ஆற்றின் அக்கறையில் அமைந்திருந்தது அப்பள்ளி தினமும் அவள் அம்மாவின் இருசக்கர வாகனத்தில்தான் அவள் பள்ளிக்கு செல்வாள் சிறிது தொலைவு சென்றவுடன் வண்டியில் கோளாறு ஏற்பட்டு வண்டி நின்று போனது இருவரும் ஆற்றுப்பாலத்தின் வழியாக நடக்கத் தொடங்கினர் தொலைவில் மலைக்குன்றுகள் பெரிய யானைகள் நிற்பதைப் போல காட்சியளித்தன வள்ளி நெடுகிலும் பச்சை பசேல் நெல் வயல்கள் நெற்பயிர்கள் காற்றில் அழகாய் அசைந்தன பாலத்தின் அருகே சிறிய அணில் ஒன்று தன் சின்னஞ்சிறு பற்களால் கொட்டை ஒன்றை கொறித்து கொண்டிருந்தது இரு பக்கமும் நறுமணம் கமழும் பூஞ்செடிகள் பூத்து குலுங்கின பல வண்ணங்களை உடைய வண்ணத்துப் பூச்சிகள் பூக்களில் உள்ள தேனை உறிஞ்சு கொண்டிருந்தன சிறு சிறு குடில்கள் வைகோளால் வேயப்பட்டு வரிசையாகவும் அழகாகவும் அமைந்திருந்தன ஆற்றின் படிக்கட்டுகளை நெருங்கிய சுபிக்ஷா குடுகுடுவென்று இறங்கு ஓடினாள் ஆற்று நீரை கைகளில் எடுத்து அம்மாவின் மீது பூ போல தெளித்தாள் அந்த அனுபவம் அவளுக்கு புதுமையாக இருந்தது அடுத்த சில மணித்துளிகளில் பள்ளியின் முன்வாசல் வந்துவிடவே அம்மாவிடம் வருகிறேன் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டே ஓட்டமும் நடையுமாக பள்ளிக்குள் ஓடினாள் அன்றைய அந்த நாள் சுபிக்ஸாவின் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக அமைந்திருந்தது மாணவர்களே நீங்களும் இதேபோல்தான் பள்ளிக்கு வரும்பொழுது சில இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிப்பதோடு மட்டுமல்லாமல் வாகனங்களையும் பார்த்து ரசித்து கொண்டே வருவீர்கள் நன்றி